மதுரை பதியை மறந்து. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த வீடியோ. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான சூப்பரான சிம்பிளான லிரிக் அனிமேஷன் தான் வந்து மேக் பண்ண போகிறோம். வீடியோ வேண்டிய ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்போ உங்களுடைய இன்டர்ஃபேஸ் வந்து அப்படி தான் இருக்கும். இதில் கீழே கூடிய ப்ளஸ் அக்கான் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டு ஃபோரிஸ் ஃபை கொடுத்துட்டு கிரியேட் பாஜி கொடுக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே கூடிய ப்ளஸ் அக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு வியூ ஆலில் போய்ட்டு உங்களுக்கான ஆடியோ வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்த்திங்கனா எனக்கான ஆடியோ வந்து சர்ச் பண்ணி கரெக்டாக இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு நீங்கள் அந்த ப்ரிவியூவில் பார்த்தா சேம் அந்த ஆடியோ தான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் என்னால் ப்ளே பண்ண முடியாது. இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 29 seconds இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா யூடியூப்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஸ்டேட்டஸ் பார்ப்பேன். ஸோ ஸ்டேட்டஸில் எனக்கு எந்த சாங் வந்து பிடிச்சிருக்கோ ஸோ அந்த சாங்கை வந்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 29 seconds இருக்குது. ஸோ இந்த சாங்கில் இருக்கக்கூடிய இந்த சவுண்டை வந்து மியூட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்டிங் வரலாம். ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே கூட ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் வீடியோவில் போய்ட்டு வியூ ஆல் போங்க. வியூ ஆலில் போய்ட்டு உங்களுக்கான ஃபோல்டரில் எங்கே அந்த இமேஜை வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ நானும் பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜ் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்க்ரீனில் செட் ஆகலை அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய 3 dots அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். ஸோ இங்கே நம்ம வந்துட்டு ஸ்க்ரீனில் செட் ஆகி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ண போகிறோம். அதாவது மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு ஜூம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணக்கூடிய எஃபெக்ட்ஸ்க்கு இது நீங்கள் ஜூம் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அப்படி ஆட் பண்ணல அப்படின்னா சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் மாதிரி அந்த விழுகும். ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் லைட்டை ஜூம் பண்ணி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைட்டை வந்து ஜூம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 seconds தான் இந்த இமேஜ் இருக்குது. நம்மளுக்கு இதை வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 29 seconds இருக்குது. இது எப்படி ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த பாஸ் பட்டனுக்கு ரைட் சைடில் ஒரு ஏரோ இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்போனா லாஸ்ட்டு வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் கீழே ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஸ்பீடு ஸ்லோ ஆப்ஷன். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் அது. ஸோ அந்த எக்ஸ்பேண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஸோ எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ எகைன் பார்த்திங்க ப்ளே பாஸ் ஆப்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங் நீங்கள் வந்து வந்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாங்கை வந்து ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த ஏரோ ஆப்ஷனுக்கு லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புக் மார்க் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த சாங்கை ப்ளே பண்ணிட்டு லிரிக்ஸ் முடிகிறதுலாம் ஒரு புக் மார்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக சும்மா ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக உங்களோட சாங்கை வந்து ப்ளே பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கடுத்து லிரிக்ஸ் வந்து வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு நான் நம்மளோட சேனல் நேம் வந்து டைப் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான லிரிக்ஸை வந்துட்டு கூகுள் க்ரோமில் போயிட்டு லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து பூவி ஸ்டேக் அப்படிங்கிறத டைப் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரைட் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் தான். ஸோ இந்த ஃபாண்ட் நான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் கூட யூஸ் பண்ணியிருந்தேன். சாரி, நான் வந்து ஃபாண்ட்டை மாற்றி சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃபாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹே ஆகஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் தான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் இது பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கேன், மறந்துட்டு. ஓகே பரவாயில்ல, சரி இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஹே ஆகஸ்ட். ஸோ இந்த ஃபாண்ட் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24 or 28 வைப்போம். ஸோ 28 வச்சால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கு இதை வந்து சென்டராக வந்து அலைன் பண்ணிடலாம். அலைன் பண்ணதுக்கப்புறம் இதோட கலர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒயிட் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா மூவ் ஆ ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிட்டு மூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த பிளேஸில் நம்மளுக்கு வைக்க தோணுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து டாப்பில் வந்து இந்த இடத்துல வச்சு வச்சுக்கிறேன். ஓகே, இதுக்கடுத்து நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த புக் மார்க் இடத்துல வருது அப்படின்னா இந்த புக் மார்க் இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த இதை கிளிக் பண்ணி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை வந்து அப்படியே கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஸோ இந்த புக் மார்க்கு பார்த்திங்களா அந்த புக் மார்க்கு இந்த ஏரோ மேலே இந்த 2 arrow இருக்குது பார்த்திங்களா அதை யூஸ் பண்ணி புக் மார்க் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணும்போது இந்த லிரிக்ஸை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கான டைமிங்கும் பார்த்திங்க அப்படின்னா குறையும். நீங்கள் எடிட் பண்ணுற டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிரிக்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது ரொம்ப டைமிங் வந்து குறையும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து முடிஞ்சு. ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துடலாம். நம்ம வந்து 2 seconds வந்து வச்சு பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செகண்ட் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ ஓகேங்களா, டெலிட் பண்ணிவிட்டு
நான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக 2 செகண்ட்ஸில் வச்சுட்டு அந்த அனிமேஷன் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கனா இதான் வந்து 2 செகண்ட்ஸ். ஸோ இந்த 2 செகண்ட்ஸில் வச்சுட்டு அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பண்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு இதில் என்னென்ன அனிமேஷன் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத லைனாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இமேஜ் அனிமேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் வாங்க, எஃபெக்டில் வந்துட்டு ஆட் எஃபெக்ட் வாங்க. ஸோ ஆட் எஃபெக்ட்டில் வந்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் வாங்க, சாரி இதுக்குள்ள போயிட்டேன். ஸோ மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் வாங்க. மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்திங்க அப்படின்னா ரேண்டம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கனா மேக்னிடியூட் அப்படின்னு இருக்கும். இந்த மேக்னிடியூட் அப்படிங்கிற வந்துட்டு 50 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 20 வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஒரு 20 வந்து கொடுத்துருங்க. ஸோ 20 கொடுத்ததுக்கப்புறம் எவல்யூஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த எவல்யூஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம அனிமேஷன் கீ ஆட் பண்ணணும். எங்கெங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கிளிக் பண்ணியிருங்க. ஸ்டார்டிங்கில் அதோட வேல்யூவும் வந்து பார்த்திங்கன்னா 0 தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கடுத்து அப்படியே இமேஜோட லாஸ்ட் வந்துருங்க. ஓகேங்களா, இமேஜோட லாஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல எவல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14 வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த சாங்க்கு இந்த 14 அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் வேறு சாங் யூஸ் பண்ணுறீங்க, வேறு இமேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 14 விட இன்னும் கொஞ்சம் ஹையராக போகலாம். ஓகேங்களா, நீங்கள் யூஸ் பண்ணுற இமேஜ் சாங்கை பொறுத்து இது வந்து மாறும். சரிங்களா, இப்போ நான் வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு 14 அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா 14 அப்படிங்கிறது வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சீடு ஸ்கேட்டர்னுக்கும் அது ரெண்டுலேயும் எந்த வேல்யூவும் சேஞ்ச் கிடையாது. ஸோ இப்போ இந்த ரேண்டம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிட்டு எகைன் வந்து இன்னொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு இது வந்து டிஸ்டோஷன் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃப்ராக்டல் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ரேப் அப்படிங்கிறத வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க, சாரி கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ராக்சுவல் ரேப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் உங்களுக்கு வந்து பொசிஷன் அப்படின்னு இருக்கும். அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த பொசிஷன் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ரெண்டு அனிமேஷன் கீ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒன்று வந்து கொடுத்துருங்க இமேஜோட ஸ்டார்டிங். ஸோ அதுக்கடுத்து எண்டுக்கு வந்துருங்க. எண்டுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு அனிமேஷன் கீ கொடுங்க. ஸோ இந்த இடத்துல அனிமேஷன் கீ கொடுத்துட்டு இங்கே மட்டும் வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, எக்ஸ் அண்ட் ஒய்யை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 999 வரும்னு நினைக்கிறேன், சாரி 499 வரும். ஓகேங்களா, ஸோ அது வர வரைக்கும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. நான் பார்த்திங்கம்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் ஒய்யும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் 999 அப்படிங்கிற மாதிரி வரும், அதாவது 499 வரும். ஸோ அது வர வரைக்கும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் அப்படியே லைட்டாக பேசிகிட்டே இருக்கும். ஸோ அப்படியே ட்ராக் பண்ணிடலாம். 2 செகண்ட்ஸ் ஆகும், அது கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே, கம்ப்ளீட்டட். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா பேரலாக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பேரலாக்ஸ்க்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் அப்படின்னு இருக்கும். இந்த மேக்னிடியூட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த மேக்னிடியூட் பார்த்திங்க அப்படின்னா அவன் டிஃபால்ட்டாக 0.200 அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கான். ஸோ இதை நம்ம எவ்வளோவா டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 0.015 அப்படிங்கிறத வந்து கொண்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஏன்டா இவ்வளோ ரொம்ப கம்மி பண்ணுற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த வேவ் ஃபார்ம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதே வந்து உங்களுக்கு இந்த அலை மாதிரி வரது வந்து ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு வந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன், அந்த அலை மேலே வருது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இமேஜுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 15 அப்படிங்கிறது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து நேச்சராக ஒரு காற்றுக்கு வந்து அசைகிற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கனா இமேஜ் அனிமேஷன் ஓவர். ஸோ இதுக்கடுத்து லிரிக் அனிமேஷனை வந்து பார்த்தலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ அந்த லிரிக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள், ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எங்கே போகிறீங்க அப்புறம் மூவ் ஸ்லாஷ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது உள்ளே வாங்க. ஸோ இதில் ஆசிலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆங்கிள் அப்படின்னு இருக்கும். இந்த ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து ஒரு 90 வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஒரு 90 வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கேன், 90 வந்தனையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கம்னா 90 வந்து கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து அப்படியே ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு அவன் டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா 2 அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பான். ஸோ இந்த 2 அப்படிங்கிறத டிக்ரீஸ் பண்ணிட்டு 1.11 அப்படிங்கிறது வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, 1.11 அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து அப்படி கீழே வந்திங்க அப்படின்னா மேக்னிடியூட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மேக்னிடியூட் அப்படிங்கிறத வந்துட்டு ரெண்டு அனிமேஷன் கீ யூஸ் பண்ண போகிறோம், அதாவது ஸ்டார்டிங்கில் ஒன்று வந்து கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி லிரிக்கோட எண்டு வந்துருங்க. லிரிக்கோட எண்டு பார்த்திங்கனா 2 செகண்ட்ஸு. ஸோ அதனால் 2 செகண்ட்ஸில் வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னா ஒரு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல மேக்னிடியூட் அப்படிங்கிறத வந்து 0 பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு மேக்னிடியூட் வந்து 25 இருக்கும். ஸோ இந்த 25 என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு 40 வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, 40 வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வேவ் அப்படிங்கிற சைன் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து கீழே கூடிய ஃபேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே
ஃபேஸோட வேல்யூ வந்து 0.75 அப்படிங்கிறது வந்து செட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, 0.75 அப்படிங்கிறத செட் பண்ணிடுங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆசிலேட் அப்படிங்கிறத வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு எகைன் இந்த ஆட் ஆஃப் இட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் பிளர் அப்படிங்கிறதுல உள்ள வாங்க. பிளர் அப்படிங்கிறதுல உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் பிளர் அப்படிங்கிறது லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னால் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜூம் பிளர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் உங்களுக்கு சென்டர் அப்படின்னு இருக்கும். இந்த சென்டரில் எந்த வேல்யூவும் வந்து சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அது கீழே கூடிய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மட்டும் தான் நான் வந்து அனிமேஷன் கீ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து லிரிக்கோட ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருங்க. ஸோ இதுலேருந்து ஒரு 0.35 seconds வந்துருங்க, அதாவது 0.35 seconds வந்துருங்க. ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு அனிமேஷன் கீ வந்து கொடுங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரென்த்தை வந்து 0 பண்ணிடுங்க. ஓகேங்களா, 0.35 seconds கொடுத்த அந்த அனிமேஷன் கீக்கு ஸ்ட்ரென்த்து வந்து 0. ஸோ ஸ்டார்டிங் அனிமேஷன் கீ, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.30 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சது, அதுவும் இந்த ரேஸ் வந்து அதிகமாக விழுகுது அப்படின்னா இன்னும் கூட குறைச்சிக்கொண்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு 0.20 அந்த மாதிரி செட் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஓகே தான். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது கூட நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 0.20 அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், இப்போ பார்த்திங்க அப்படின்னா அனிமேஷன்ஸ் எல்லாமே ஓவர். ஸோ நீங்களும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து அனிமேஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த 2 seconds இருக்கக்கூடிய இந்த எஃபெக்ட்ஸ் என்ன பண்ணிங்கன்னா இந்த 3 dots அப்படிங்கிறத கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அடுத்தடுத்து வருது பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் லிரிக்ஸ். ஸோ இந்த ஷார்ட் லிரிக்ஸில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமிங் கன்ஃபியூஷன் இல்லாமல் கரெக்டாக வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த லிரிக் அனிமேஷன்ஸ் எல்லாமே ஓவர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோவும் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோலையும் சந்திக்கிறேன். பை பை.